ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ப்ரெக்னன்சி டிப்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீமோக்ளோபின் ஏன் கம்மியாகுது, இந்த ஹீமோக்ளோபின் கம்மியானால் ப்ரெக்னெண்ட்டாக டிலே ஆகுமா, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், நேச்சுரலாக என்ன ஃபுட் எடுத்தால் ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க, அதோடு இல்லாமல் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹீமோக்ளோபின் கம்மியாகிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஊட்டச்சத்து நிறைந்த சாப்பாடு நம்ம எடுத்துக்காதாங்க காரணம். இது ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் வருது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ் வருது, அதில் பிளட்டு லாஸ் ஆகுது. அந்த நேரத்தில் 16 mg அயன் கண்டென்ட் ஃபுட்டு தேவை, பட் நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்கிறது இல்லை. நார்மலாக எல்லோருக்கும் ஒரு நாளைக்கு 8 mg அயன் கண்டென்ட் நிறைஞ்ச ஃபுட்டு தேவை. அந்த அளவுக்கு நம்ம ஃபுட்டு எடுத்துக்காதனால தான் இந்த ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் வருது. நீங்கள் ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணணும்னா உங்களுக்கு அயன், கால்சியம், விட்டமின் சி நிறைஞ்ச ஃபுட்டு எல்லாமே எடுக்கும்போது தான் அதோடய லெவல் சரியாக இருக்கும், அந்த லெவலையும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஹீமோக்ளோபின் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, எந்த ஒரு ஒர்க்கையும் இமீடியட்டாக செய்ய மாட்டீங்க, அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுற மனநிலை தான் இருக்கும். எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டீங்க, தூங்கணும் போல் இருக்கும், படுத்தாலும் உங்களுக்கு தூக்கம் வராது, பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்க மாதிரி இருக்கும், சோம்பேறித்தனமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் ஒரு டைம் நீங்கள் ஹெச்பி டெஸ்ட் எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக பெண்களுக்கு ஹெச்பி வந்து 12-16 grams வந்து இருக்கணும், இதே ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 14-18 grams வந்து இருக்கணும். இப்போ என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஹீமோக்ளோபினை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி அதோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இந்த பீட்ரூட்டில் அயன், ஃபோலிக் ஆசிட், நார்ச்சத்து, பொட்டாசியம் உள்ளிட்ட சத்துக்கள் நிறைந்த ஒரு காய். இந்த பீட்ரூட்டை நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வாரத்தில் 2-3 நாட்களாவது குறைஞ்சபட்சம் நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் இந்த பீட்ரூட்டை எடுத்துக்கும்போது இது உங்கள் இரத்த சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க ரொம்ப உதவி செய்யும். இந்த பீட்ரூட்டை நீங்கள் பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரெஷ் ஜூஸாக குடிக்கலாம், பீட்ரூட் சாதமாகவும் செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த பீட்ரூட்டை முத நாள் இரவே கட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு 1 டம்ளர் இல்லை 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பவுலில் போட்டு ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் எழுந்ததும் எம்டி ஸ்டொமக்கில் வெறும் அந்த பீட்ரூட் தண்ணியை மட்டும் குடிங்க. இது உங்களுக்கு நேச்சுரலாக சீக்கிரமாக ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை அண்டு வெண்ணெய். இந்த வேர்க்கடலையில் இரும்பு சத்தும் புரத சத்தும் நிறைந்தது. இதை ரெண்டையும் நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட உடம்பை ரொம்ப பலமாக்கும், ஹீமோக்ளோபின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ண இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்து கொஞ்சம் நேரம் கழித்து இந்த வேர்க்கடலையை நீங்கள் எடுத்துக்கலாம். வெண்ணெயும் நீங்கள் தோசையில் அப்ளை பண்ணி சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா வெறும் வாயில் கூட இந்த வெண்ணெயை சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஹீமோக்ளோபினோட லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்குல கலோரி அதிகமாக இருந்தாலும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. ஹீமோக்ளோபின் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இந்த உருளைக்கிழங்கை தோல் நீக்காமல் வேக வச்சு சாப்பிடுங்க. இப்படி நீங்கள் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த உருளைக்கிழங்குல ஸ்டார்ச் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் இதில் விட்டமின் பியும் சியும் இருக்குது. இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்கள் உடம்புல இருக்க நல்ல இரும்பு சத்தை உறிஞ்சுறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்லாம். இந்த முருங்கைக்கீரையில் அயன் கண்டென்ட்டு ரிச்சான ஃபுட்டு. இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா சூப்பு மாதிரியும் சாப்பிட்லாம். டெய்லியும் உங்களால் சாப்பிட முடியலன்னா கூட கண்டிப்பாக வாரத்தில் 2-3 நாள் எடுத்துக்கோங்க. உங்களோட ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணவும் மெயின்டைன் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரையை பொரியல் செஞ்சு மதிய சாப்பாடோட நீங்கள் தொடர்ந்து 40 நாட்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா புதிதாக ரத்தம் ஊறும். கண்டிப்பாக டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்க முடியலங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வாரத்தில் 2 நாளாவது மினிமம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாதுளை. இந்த மாதுளையில் இரும்பு சத்து, கால்சியம், புரதம், கார்போஹைட்ரேட், நார்ச்சத்துன்னு அவ்வளோ இருக்குது. இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பழம். உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் ஹீமோக்ளோபினோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதுளம்பழத்தை நம்ம எப்படி சாப்பிட்டா கருத்தரிக்க முடியும், ப்ரெக்னன்சி டைமில் கூட இந்த மாதுளம்பழத்தை எடுத்துக்கலாம், அது எந்த டைம்
பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் உங்களுக்கு நான் மேலே கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். கன்சீவாக ட்ரை பண்ணுறவங்க எல்லோரும் ரெகுலராக இந்த மாதுளம் பழத்தை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேன். இந்த தேனை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் ரத்த சோகையை சரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேன், எலுமிச்சைச்சாறு, ஆப்பிள் சைடர் வினிகர் இது மூணும் கலந்து நீங்கள் தினமும் சாப்பிட்டீங்கனாலும் உங்களோட ரத்த சோகை நோய் கண்டிப்பாக சரியாயிடும். ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் உடம்புக்கு தேவையான காப்பர் மற்றும் மேக்னீஷியோட அளவையும் அதிகரித்து தரும். தேனில் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. நீங்கள் நார்மலாக ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா கூட அதில் தேன் கலந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும்போது உங்களோட ஹெச்பி அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், குறையாது. நெக்ஸ்ட்டு ஆப்பிள் பார்ப்போம். ஆப்பிளை நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ப்ராப்ளமே வராது. ஏன்னா இந்த ஆப்பிள் வந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. முடியலனா வாரத்தில் 2 நாட்களாவது ஆப்பிள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு பேரிச்சம்பழம் பார்க்க போகிறோம். இந்த பேரிச்சம்பழத்துலேயும் அதிகமான இரும்பு சத்து இருக்குது. இந்த பேரிச்சம்பழத்தை ஒரு நாளைக்கு நீங்கள் 2 சாப்பிட்லாம். இப்படி நீங்கள் ரெகுலராக சாப்பிடும்போது உங்களோட ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணும், ப்ளஸ் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இதில் விட்டமின்ஸும் இருக்குது, அது உங்களோட நரம்பு தளர்ச்சியும் போக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இரத்த சிவப்பணுக்களை இன்க்ரீஸ் பண்ணவும் இந்த பேரிச்சம்பழம் உதவும். ஸோ கண்டிப்பாக டெய்லி 2 பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலர்ந்த கருப்பு திராட்சை. நார்மலாக எல்லோரும் சொல்லுவாங்க இந்த உலர்ந்த கருப்பு திராட்சையை ஒரு 8 இல்லைனா 9 முத நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் அந்த தண்ணியோட திராட்சையும் மென்று சாப்பிடுங்க அப்படின்னு. பட் இது வந்து உங்களோட ஹெச்பி லெவலை மெயின்டைன் பண்ண உதவும். இதே மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக தான் அந்த ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதே நீங்கள் ஒரு 25-30 திராட்சை உங்கள் கைப்பிடி தக்கன ஓரளவு எடுத்து முத நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணியும் திராட்சையும் மிக்சியில் அடித்து எம்டி ஸ்டொமக்கில் அந்த ஜூஸை குடிக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நீங்கள் எள்ளு, கம்பு இந்த மாதிரி விஷயத்தையும் எடுத்துக்கலாம். எள்ளை வந்து உங்களோட பீரியட் டைம் அப்போ கண்டிப்பாக சாப்பிடுங்க, ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் உங்கள் உடம்புக்கு. அதே மாதிரி கம்பும் இரும்பு சத்து நிறைந்த ஒரு சிறுதானியம் தான். ஸோ இதையும் நீங்கள் சாப்பிட்லனா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் ஃபுட்டில் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். கம்மங்கூழ், கம்பரிசி சாதம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஹெச்பியை மெயின்டைன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோட ஈரல், சுவரட்டி, ஆட்டோட இரத்த பொரியல் இதெல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஹீமோக்ளோபினோட லெவல் அதிகமாகும். அதே மாதிரி கோழியோட ஈரலையும் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஹீமோக்ளோபினோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அத்திப்பழமும் எடுத்துக்கோங்க. அத்திப்பழம் சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஹீமோக்ளோபினோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அத்திப்பழத்தை தேனில் ஊற வச்சு சாப்பிடுங்க, அது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயமாகவும் உங்களுக்கு இருக்கும். ஹீமோக்ளோபின் சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி காய்கறி சூப்பும் டெய்லி எடுத்துக்கோங்க, உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், ஹெச்பி லெவலையும் மெயின்டைன் பண்ண முடியும். நான் சொன்ன இத்தனை ரெமடிஸ்லையும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது பிடிச்சிருக்கோ அதை கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகவும் செய்யும், உங்களோட ஹெச்பி மெயின்டைன் பண்ணவும் இருக்கும். கண்டிப்பாக கன்சீவாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஹெச்பி லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் நம்மளால் சீக்கிரம் கருத்தரிக்க முடியும். ஸோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.